ஹாப்பி ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன், ஆக்சுவலி சொல்லியிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து டெலிவரி ஆகுது. இன்றைக்கி அந்த ப்ராடக்ட்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, என்ன வாங்கியிருக்கோம், என்ன கலர், என்ன ஒரு டைப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது நமக்கு. என்ன அப்படின்னா இன்றைக்கி இப்போ ப்ராடக்ட் டெலிவரி பண்ண வராங்க, ஸோ அதுக்கோசரம் தான் வெயிட்டிங். அது முடிச்சுட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்க அவுட் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டான், அதனால் அவனை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து என் அக்கா வீட்டுக்கு போகிறேன். அக்கா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒர்க்கு அங்கே இருக்குது. அக்கா இன்றைக்கி வேறு லஞ்சுக்கு கூப்பிட்டுருக்காங்க நம்மளை. ஸோ அதனால் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே திருப்பி கம் பேக் நம்ம ஹோம்க்கு, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி அதை ஃபிட் பண்ணுறாங்களே. அதெல்லாம் வந்து நான் சொல்லி வச்சுட்டு இருக்கேன், என்ன கிட்ட இதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை கரெக்டாக பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோவை நம்ம இன்றைக்கி இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு என் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க நம்ம வீடியோக்குள்ள. ஃபைனலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இது எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்களா அப்படின்னா இது எல்லாமே கிடையாது. இதில் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற யாருதோ. எங்கள் அண்ணனை கீழே போடான்னு சொன்னேன், இதோ போயிட்டான். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண அந்த ஃப்ரிட்ஜு வந்துருச்சு. அண்டு பார்த்திங்கன்னா டிவி இங்கே பார்த்திங்கன்னா தெரியுதான்னு தெரில உங்களுக்கு டிவி. ஸோ ரெண்டுமே நம்ம ஆர்டர் பண்ண ரெண்டு ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஒர்க் அப்படின்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது கிச்சனில் பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம கிரோசரிஸ்லாம் சீனும் அடுக்கவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. சரி, ஒரு வந்து நாங்கள் ஐடியா திங்க் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரிட்ஜு வந்து நம்ம எங்கே செட் பண்ணலாம். அந்த ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த கார்னரில் ஃப்ரிட்ஜு செட் பண்ணலாமா, இல்லை ஃப்ரிட்ஜு இங்கே இருக்கட்டுமா, இல்லை பழைய ஃப்ரிட்ஜு எடுத்துருவோம். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜு இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு நிறைய 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 கமிட்மெண்ட் இருக்குது. ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா இப்போவுமே இல்லை, கரெக்டாகவே தெரில, 12:10 ஆகுது. ஸோ நான் வேறு கரெக்டாக அக்கா வீட்டுக்கு வேறு போகணும். ஸோ அதனால் வந்து கடன் க்ளீன் பண்ணிட்டு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்புவோம். நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டேன், அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா இவங்க வந்து சரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கால் பண்ணாங்க, இது வாணி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன் பைக்கெலாம் எடுத்துகிட்டு, சார்ஜ் ஓகே. ஸோ அதனால் சொல்லிட்டேன் எங்கள் அப்பா அம்மா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க, நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் மா. கிளம்பியாச்சு எடுத்துட்டு. எங்கள் அக்காவும் அம்மா எங்கள் அக்காவும் இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு வருவாங்க, பிகாஸ் ஏன்னா அப்பா மலைக்கு போயிட்டு வந்தாங்களே, அதனால் அந்த இதெல்லாம் அது அந்த பிரசாதம் அதெல்லாம் இன்னும் அக்கா வீட்டுக்கு போய் கொடுக்கவே இல்லை. அதனால் சரி சொல்லிட்டு அப்பா வந்து நீ போ, நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நம்ம போயிட்டு அப்புறம் அப்பா கிளம்புறப்பா கால் பண்ணுவாங்க, அந்த டைமில் நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு. சரி ஓகே நான் போயிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு நான் மீட் பண்ணுறேன். இல்லை அக்கா வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வாஷ் சாரி ஃப்ரிட்ஜு வந்துருச்சு. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பிரித்து மேஞ்சிட்ருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃபிக்ஸ் பண்ணுறவங்களாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா தலைவர் இங்கே இருக்காப்புல. ஸோ வந்து வேர்ஃபுல் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம், 3-star வேர்ஃபுல்ல வந்து 3-star தான் வருமாமா நாங்கள் கேட்டோம். ஸோ வந்து 10 இயர்ஸ் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டிங் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சம்திங் எல்லாம் வச்சுக்கலாம், ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்.
ஸோ சம்திங் என்னெல்லாம் போட்டுக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே நார்மல் நம்ம ஃப்ரீசர் இந்த இந்த ரெண்டு இது அவங்க கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃப்ரீசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, 2 hours கழித்து நீங்கள் இதில் திங்ஸ் வச்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. மில்க் ஜோங் பால் தயிர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வச்சுக்கலாம். எஸ் ஓகே, பழசு தெரியுதா, பால் தயிர்லாம் இதில் வச்சுக்கலாம். அண்டு அதான் இங்கே இருக்கலாம் இந்த திங்ஸு சம்திங் நம்ம இதெல்லாம் வச்சுக்கிறோமோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமோ அங்கே வச்சுக்கலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அண்டு இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெஜிடபிள் வச்சுக்கிறதுல பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து இந்த இந்த ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ள இந்த வெஜிடபிள்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்துக்குமா, அந்த ஹீட்டெல்லாம் மேலே அனுப்பும்போது இந்த இடத்துல வந்து அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸாக ஆகுமா. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு இதை ஃப்ரண்ட்டில் எழுத்து, ஸோ இதை ஒரு ஃப்ரண்ட்டில் எடுத்து இப்படி தட்டினோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் எல்லாமே இந்த ஐஸ்கட் எல்லாமே கீழே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, க்ளோஸ்ட் டோர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து என்ன வச்சுக்கலாம், ஆனியன் வெங்காயம் பச்சை மிளகாய் சம்திங் கருவேப்பிலை கொத்தமல்லி எதனால் எதனால் வச்சுக்கலாம், சம்திங் எதனால் ஒன்று வச்சுக்கலாம். பட் பயங்கரமாக இருக்குது, ஐயோ உள்ள போக முடியுதே. எஸ் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த குப்பையெல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு வந்த குப்பையெல்லாம் எடுத்து எடுத்துகிட்ருக்காங்க. அண்டு இந்த ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு பாய் பாய் ஆக போகுது. பிகாஸ் ஏன்க்கு நாங்கள் எத்தனை ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, நீங்கள் ஏன் நியூ ஃப்ரிட்ஜ் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கி அளவு பரலஸ் ஆயிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க அலமா பரலஸ் ஆச்சு. ஆனால் இதுக்குள்ளேயே நாங்கள் வந்து திங்ஸ்லாம் வச்சுருக்கோம், ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஃப்ரிட்ஜை, ஏன்னா ரெண்டுமே போட்டோம் அப்படின்னா கரண்ட் பட்டுன்னு போயிடும். இன்வெர்டர் இருக்குது பிரச்சனை இல்லை, பட்டுனா நாங்கள் வந்து சரி இன்றைக்கி வந்து இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடும். அந்த ஃப்ரிட்ஜு நாங்கள் வந்து அவ்வளோ பாய் அப்படி சொல்கிற வேண்டிதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி ஃபிட்டிங்காக டிவி வந்துருச்சு ஆக்சுவலி நம்மளுக்கு, அது ஃபிட் பண்ணுறதுக்கு இன்னும் ஆள் யாரும் வரலை. ஸோ அது வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபிட் பண்ணி முடிச்சது நான் காமிக்கிறேன். அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரில, நாங்கள் கால் பண்ணி கேட்டதுக்கு 48 hours எப்போ வேணாலும் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொல்லி தான் எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஃபிட் பண்ண வந்தாங்க, இன்னும் ஆனால் டிவி ஃபிட் பண்ண வரல. சரி நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச், வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அந்த டிவி எப்போ ஃபிட் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அப்படியே ஜாலியாக இருந்தாச்சு. பொங்கல் பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா ஆஃபர் சத்தியாவில் வேறு லெவலில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஸோ அதனால் போயிட்டாங்க, அதனால பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பட் ஆஃபர் இருக்குமான்னு தெரில, கரெக்டாக எனக்கு தெரில. ஏதோ சரி ஓகே, கரெக்டாக இந்த மாதிரி ஆஃபர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அதனால் நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, டாடா பை பாய், சீயோ. நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன், பாய்.